எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்குமே குடும்பம் தான் ஆதாரமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே எல்லா விதமான இணையும் பெற வேண்டும் அப்படின்றது தான் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவர்களினுடைய விருப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தற்காலங்களில் காணும் பல குடும்பங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா அது ஏற்பட்டு தான் இருக்குது. ஆனால் அது பொருளாதார ரீதியான கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் குடும்ப உறுப்பினர்களினோட நிம்மதி என்று தவிர்ப்பதையும் நம்ம பலவாறு பார்த்து கொண்டே தான் வரோம். இதுபோல் நம்ம குடும்பத்தை பாதிக்கின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் தீர்க்கவும் ஒரு வழிபாடு முறை இருக்குது. அது என்ன வழிபாடு, அதை நம்ம எப்படி செய்ய வேண்டும், அதை பற்றிய முழுமையான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரியத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நேரம் வேலையான அதிகாலை நம்ம எழுந்து நம்ம குளித்து முடித்ததுமே சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஒரு சிறிய செம்பு பாத்திரம் அல்லது ஒரு குவளை முழுவதுமாகவே நம்ம தண்ணீரை எடுத்துக்கொண்டு, அதாவது கிழக்கு திசையை நோக்கி நின்றவாறு நம்ம சூரிய உதயம் ஏற்படும் வேளையில் ஓம் சூரிய நாராயண நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லி நம்மளோட கையில் வைத்திருக்கும் செம்பு பாத்திரத்தில் இருக்கும் நீரை சிறிது நீரிலோ அல்லது செடிகளிலோ நம்ம விட வேண்டுமா. இப்படி நம்ம மூன்று முறை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகுதான் அந்த சூரியனை நோக்கி நின்றவாறு நம்ம சூரிய பகவானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதுபோல் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரங்களை நம்ம துதித்து சூரிய பகவானை நம்ம மனதார வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனை வழிபாடு முடிந்ததும் நம்ம நின்ற இடத்திலேயே மூன்று முறை சூரியனை சுற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல தான் நம்ம தினமுமே சூரிய பகவானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளிடம் ஆக்கப்பூர்வமான சக்திகள் நமக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்துமே விலகி போய்விடுமா, நேர்மறை சக்திகள் அனைத்துமே நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேர்மறை சக்திகள் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நம்மளோட வீட்டில் தீய சக்திகள், எதிர்மறை சக்திகள் போன்ற துஷ்ட சக்திகள் அனைத்தையுமே விலகக்கூடிய ஒரு முறையாகவே இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக நம்மளோட வீட்டில் நேர்மறை சக்திகளும் அதிர்வுகளும் அதிகளவு உண்டாகி மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தளவிற்கு ஒரு சிறப்பான வழிபாடு முறை அப்படின்னா அது நம்ம சூரிய வழிபாடு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவிற்கு ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையாகவே கூட இருக்குது. சூரிய பகவான் அப்படின்னா உலக இயக்கத்திற்கே ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாகவே இருக்காங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அந்த சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கிறது அப்படின்னு, கோடை குளிர் மழை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியன் பகவானால் தான் ஏற்படுது. அத்தகைய சிறப்பு மிக்க சூரியன் பகவானை தான் நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாகவும் வைத்திருக்காங்க. சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் அப்படின்னு பொருளாகவே இருக்கான். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாகவே புராணங்களையும் சொல்லப்பட்டு வருது. சூரியனை சிவபெருமானோடு ஒப்பிட்டு சிவ சூரியன் அப்படின்னும், விஷ்ணு பகவானோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்த சூரியன் கிரகப்பதம் அப்படின்னும் பேர், ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் ஒரு உயர்வை பெற்றாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதுபோல் இந்த சூரியன் பகவானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் சிறப்பான நம்ம பல நற்பலன்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான முறையாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் உளுந்தவடியாக நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னும், கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை நம்ம பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல தான் நம்மளோட வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்துல ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளமும் படைக்கலாம் அப்படின்னும், சூரிய உதயத்தின் போது நம்ம குளித்து விரதம் அனுஷ்டித்தால் நம்ம செல்வந்தராகலாம் அப்படின்னு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல தான் நம்மளோட தொழில் பணிகள் மிகவுமே சிறப்பானதாக நடைபெறுமா,
அதே போல் இந்த நாளில் தான் செய்யப்படும் தான தர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த சூரிய வழிபாடாகவே இருக்குது. நம்ம அதிகாலை சூரிய பகவானை வணங்கி அவங்களது ஆற்றலையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா அதன் மூலம் பல வகையான வியாதிகளையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இந்தியா, ஜப்பான், தாய்லாந்து, எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளிலும் சூரிய வழிபாடு நடைபெறுகிறது அப்படின்னும், மேலும் சூரிய பகவானுக்கு என்று அங்கு கோவில்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே சூரிய வழிபாடு உலகமெங்கும் இருந்தது அப்படின்னு எகிப்திய, கிரேக்க, சுமேரிய, ஐரோப்பிய, மெசபடோமிய நாகரிகங்களும் நமக்கு எடுத்து சொல்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. சுகத்துக்கு சூரியமூர்த்தியை வணங்கு அப்படின்னு நம்மளோட பெரியவங்களோட வாக்காகவே இருக்குது. அதுபோல தான் வாழ்வில் எல்லா நற்பலன்களையும் வழங்கவும் சூரிய பகவானை நம்ம கடவுளாகவே வணங்க வேண்டும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சூரியனை நம்ம ஆயிலை வளர்க்கும் கடவுள் அன்னரூபம் அப்படின்னு நம்ம பலவாறும் போற்றப்படுகிறோம். நமக்கு ஆயுள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலுமே நம்ம சூரியன் பகவான் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சூரியன் பகவானை வழிபட தை மாதம் முதல் நாள் தான் சிறப்பான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய சூரியனை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நாம் பல வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லப்படுது. அதுபோல தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது பானுவார விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் சூரியனை அருளினை நம்ம சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆன்மீக நூல்களில் சொல்லும் நம்பிக்கையாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவிற்கு சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறையாகவே தான் இந்த சூரியன் வழிபாடு இருக்குது. பொதுவாக நம்ம காலையில் நீராடிவிட்டு இளம் சூரியனை வழிபாடு செய்வது நம் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இயற்கை வழிபாட்டில் சூரிய வழிபாடு அப்படின்றதே முதல் வழிபாடாகவும் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுபோல தான் பொதுவாக சூரிய கடவுள் அப்படின்னாவே ரொம்பவே உயர்ந்த கடவுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஐரோப்பா, தென் அமெரிக்க, சீனா முதலிய நாடுகளிலும் சிதைந்த நிலையில் சூரியன் கோவில்கள் இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்காங்க. அதுபோல தான் சிவ ஆகமங்களில் சூரிய மண்டலத்தின் நடுவே சிவபெருமான் உறைந்திருப்பதாகவே சொல்லப்படுது. சூரியன் சிவபெருமானின் அஷ்டமூர்த்தங்களில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்கிறாரு. அதனால்தான் சைவர்கள் சிவ சூரியன் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. அதாவது சூரியன் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயணம் அப்படின்னும், வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்தரயானம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உலகின் நலனை கருதி ராவணனை வெல்ல முனைந்த போது தான் ஸ்ரீராமனுக்கு கவசமாக பாதுகாப்பாக ஆதித்ய ஹிருதயத்தை அகஸ்தியர் உபதேசித்தார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேதியர்கள் தினமும் ஓதும் காயத்ரி மந்திரம் சூரிய பகவானுக்கு உரியதாகவே இருக்கான். ஆதித்ய ஹிருதயமும் காயத்ரி மந்திரமும் நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் அறிவு திறனையும் நம்மளோட வாழ்வில் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல தான் நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் அப்படின்னா அது சூரியன் பகவான் தான். நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாகவும் உற்சாகத்துடனும் ரொம்பவே செழிப்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம கட்டாயம் சூரியன் வழிபாடு செய்வது தான் நமக்கு சிறந்த வழிபாட்டு முறையாகவே இருக்குது. பொதுவாக இந்த சூரிய வழிபாட்டு முறையை கடைபிடிக்கும் சீனர்களும் ஜெர்மானியர்களும் தங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ்வாங்க அப்படின்னும், நீண்ட நாட்களாக தீராத வியாதியில் அவதிப்படுபவர்களும் முக்கியமாக கண் பார்வை மங்கியவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாகவே தான் சொல்லப்படுது. உபநிஷத்துக்களுக்கும் புராண இதிகாசங்களுக்கும் சூரியனை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிபி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சூரியன், அக்னி, வருணன் ஆகியோரை உலகத்தினர் வழிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா நம்ம சூரிய வழிபாடு அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இதன் மூலம் நம்மளோட ஆயுளையும் அதிகப்படுத்திக் கொள்ளும் ஒரு அற்புதமான வழிபாடாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிபாடாகவே இந்த சூரியன் வழிபாடு இருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் சூரிய பகவானை நம்ம எப்படி வழிபடுவது, இதன் மூலம் நம்ம என்னென்ன பலன்களை பெறப்போகிறோம், அது பற்றிய முழுமையான தகவல்களை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.